Hi students, now I am going to discuss about structure of oxo acids of nitrogen. Nitrogen ku nariya oxo acids irukku. In the class la hyponitrous acid and hydronitrous acid kana structure dhaan explain panni paaka porom. First na paaka porradhu hyponitrous acid. Hyponitrous acid oda formula H2N2O2. Structure draw பண்றதுக்கு முன்னாடி இந்த hyponitrous acidல எவ்வளவு total number electrons இருக்கு அதை வச்சு அதை ஆக்டெட் ரூலை எப்படி ஒபே பண்ணுதுன்னு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஈஸியாக ஸ்ட்ரக்சர் ட்ரா பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் நம்ம அதில் இருக்கக்கூடிய டோட்டல் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸை கேல்குலேட் பண்ணிக்கலாம். ஹைட்ரஜன் வந்து 2 times இருக்கு, 2 ஹைட்ரஜன் 2 நைட்ரஜன் 2 ஆக்சிஜன். இப்போ ஹைட்ரஜன் நைட்ரஜன் ஆக்சிஜனோட வேலன்ஸியை சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஹைட்ரஜனோட வேலன்சி 1, நைட்ரஜனோட வேலன்சி 5, ஆக்சிஜனோட வேலன்சி 6. டோட்டல் பண்ணுங்கள், 2 plus 10 plus 12 24 electrons. ஹைப்போநைட்ரஸ் ஆசிட்ல இருக்கக்கூடிய டோட்டல் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் 24. அடுத்து நம்ம அதோட ஸ்ட்ரக்சரை ட்ரா பண்ணலாம். ஹைட்ரஜன், ஆக்சிஜன், நைட்ரஜன், நைட்ரஜன், ஆக்சிஜன், ஹைட்ரஜன். ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி எழுதிக்கணும், எந்த பாண்டுமே இல்லாமல் ஃபர்ஸ்ட் எழுதிடணும். நெக்ஸ்ட் வந்து சிங்கிள் பாண்டு போட்டுக்கலாம். ஒவ்வொரு எலமெண்ட்டையும் ஜாயின் பண்ணி ஒரு சிங்கிள் பாண்டு போட்டுக்கிறோம். இப்போ எத்தனை பாண்டு நம்ம இந்த இடத்துல எடுத்துருக்கோம், 1 2 3 4 5. ஒரு சிங்கிள் பாண்ட் போடுறதுக்கு நமக்கு 2 electrons தேவைப்படுது. இங்கே 5 bonds போட்டிருக்கோம். ஸோ 5 2 சார் 10. 24ல 10 electrons எடுத்துட்டோம் அப்படின்னா ரிமைனிங் இருக்கிறது 14 electrons. இந்த 14 electrons தான் நம்ம இந்த இடத்துல ஒவ்வொரு ஆட்டம்ஸ்க்கும் ஷேர் பண்ண போகிறோம். இப்போ ஹைட்ரஜன், ஆக்சிஜன், நைட்ரஜனில் எந்த ஒரு எலமெண்ட்டுக்கு ஹையஸ்ட் எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி இருக்கணும்னு பார்க்குறோம். ஃபஸ்ட்டு ஆக்சிஜனுக்கு தான் ஹையஸ்ட் எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி இருக்குது, தென் நைட்ரஜன், லாஸ்ட் ஒன் தான் ஹைட்ரஜன். ஸோ இருக்கிற 14 electronsஐ ஃபஸ்ட்டு ஆக்சிஜனுக்கு நம்ம ஷேர் பண்ணிக்கலாம். ஆக்சிஜனோட ரைட் ஹேண்ட் சைடு, லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரெண்டு சைடுமே எலக்ட்ரான்ஸ் இருக்குது. ஸோ 2 to 4 electrons இருக்குது. ஆக்டெட் ரூலுக்கு 8 electrons தான் நமக்கு தேவைப்படுது. அப்போ இதுக்கு 4 electrons கொடுத்தா போதும். அப்போ 2 plus 2 4 4 plus 2 6 plus 2 8. இந்த ஆக்சிஜனுக்கும் 4 electrons கொடுத்துட்டோம். இப்போ 4 plus 4 8 electrons கொடுத்துருக்கோம். மொத்தம் 14 electrons இருந்தது, அதில் 8 electrons போயிடுச்சு அப்படின்னா ரிமைனிங் பார்த்தீங்க அப்படின்னா 6 electrons இருக்கும். நெக்ஸ்ட் எலக்ட்ரோநெகட்டிவிட்டி ப்ரையாரிட்டி யாருக்கு இருக்குது, நைட்ரஜனுக்கு. நைட்ரஜனுக்கு ஒவ்வொரு ஜோடி எலக்ட்ரானை கொடுத்துருவோம். கொடுத்தோன்னா ரிமைனிங் வந்து 2 electrons இருக்குது. இப்போ ஆக்சிஜன் ஆக்டெட் ரூலை ஒபே பண்ணிடுச்சு, நைட்ரஜன் ஒபே பண்ணுதான்னு பார்க்கலாம். 2 4 6 2 4 6 6 6 electrons தான் இருக்குது, அதுக்கு 8 electrons தேவைப்படுது. ரிமைனிங் 2 electronsஐ நம்ம இந்த நைட்ரஜன் 2 நைட்ரஜனுக்கு இடையில் ஷேர் பண்ணிட்டோம் அப்படின்னா ஒரு பாண்டு. இப்போ செக் பண்ணுங்கள் நைட்ரஜனை சுற்றி எத்தனை எலக்ட்ரான்ஸ் இருக்குன்னு. 1 2 3 4. அப்போ 4 2 சார் 8. இந்த சைடில் இருக்கக்கூடிய நைட்ரஜனுக்கும் 2 4 6 8. இப்போ ஆக்சிஜன் நைட்ரஜன் ரெண்டுமே ஆக்டெட் ரூலை ஒபே பண்ணிடுச்சு. நார்மலாக ஹைட்ரஜனுக்கு 2 electrons தான் ஆக்டெட் ரூலுக்கு தேவைப்படும். ஸோ இதில் இருக்கக்கூடிய ஹைட்ரஜன், ஆக்சிஜன், நைட்ரஜன் எல்லாமே ஆக்டெட் ரூலை சாட்டிஸ்ஃபை பண்ணி அதோட ஸ்ட்ரக்சரை ஃபார்ம் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஹைட்ரோநைட்ரஸ் ஆசிட். ஹைட்ரோநைட்ரஸ் ஆசிடுக்கான ஃபார்முலா H4N2O4. இதுலேயும் நம்ம ஸ்ட்ரக்சர் ட்ரா பண்ணுறதுக்கு முன்னாடி அதில் இருக்கக்கூடிய டோட்டல் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸை கேல்குலேட் பண்ணிக்கலாம். 4 into 1 plus 2 into 5 plus 4 into 6. இந்த 1 5 6 அப்படிங்கிறது என்னது, ஹைட்ரஜன், நைட்ரஜன், ஆக்சிஜனோட வேலன்சி. இப்போ மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணி பார்க்கலாம். 4 plus 10 plus 24. டோட்டல் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் 38. இந்த 38 electronsஐ வச்சு தான் நம்ம ஹைட்ரோநைட்ரஸ் ஆசிடுக்கான ஸ்ட்ரக்சரை ட்ரா பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் நம்ம அதில் இருக்கக்கூடிய ஆட்டம்ஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணிக்கலாம். நைட்ரஜன், நைட்ரஜன், அடுத்து 4 ஆக்சிஜன் இருக்குது. 4 ஆக்சிஜனை எழுதிக்கிறோம். அடுத்து ஹைட்ரஜனை எழுதிக்கலாம். இப்போ எல்லாத்தையும் ஜாயின் பண்ணி ஃபஸ்ட்டு சிங்கிள் பாண்ட் போட்டுக்கலாம்.
இப்போ எவ்வளோ பாண்ட்ஸ் நம்ம எடுத்திருக்கோம் அப்படின்னா 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9 நைன் சிங்கிள் பாண்ட் எடுத்திருக்கோம். அப்போ ஒரு சிங்கிள் பாண்டுக்கு நமக்கு 2 எலக்ட்ரான்ஸ் தேவைப்படும். 9 சிங்கிள் பாண்டுக்கு 18 எலக்ட்ரான்ஸ். 38ல 18 எலக்ட்ரான்ஸ் போயிடுச்சு அப்படின்னா ரிமைனிங் எவ்வளோ இருக்கும்? 20. இந்த 20 எலக்ட்ரான்ஸ் தான் நம்ம இந்த இடத்துல ஷேர் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு ஹையஸ்ட் எலக்ட்ரான் நெகட்டிவிட்டி இருக்கக்கூடிய ஆக்சிஜனை கொடுத்துக்கலாம். சென்டரில் இருக்கக்கூடிய ஆக்சிஜனுக்கு நம்ம 2 பேர்ஸ் தான் ஷேர் பண்ண முடியும். இப்போ ஆக்சிஜன் ஆக்டட் ரூலை ஒபே பண்ணியிருக்கான்னு பார்க்கலாம். 2, 4, 6, 8. ஸோ ஆக்டட் ரூலை ஒபே பண்ணிடுச்சு. இதில் ஒவ்வொரு ஆக்சிஜனுக்கும் 4 எலக்ட்ரானை கொடுத்துருக்கோம். மொத்தம் 4 ஆக்சிஜன் இருக்குது. 4 4 16. 20ல 16 எலக்ட்ரான்ஸை நம்ம என்ன பண்ணிட்டோம்? ஆக்சிஜனுக்கே நம்ம ஷேர் பண்ணிட்டோம். ரிமைனிங் 4 எலக்ட்ரான்ஸ் தான் இருக்குது. அடுத்து நெக்ஸ்ட் எலக்ட்ரோநெகட்டிவிட்டி ப்ராப்பர்ட்டி நைட்ரஜனுக்கு இருக்குது. இருக்கக்கூடிய 4 எலக்ட்ரான்களை 2 2 எலக்ட்ரான்ஸை நைட்ரஜனுக்கு ஷேர் பண்ணிடலாம். இப்போ நைட்ரஜனோட ஆக்டேட் ரூலை பாருங்கள். 2, 4, 6, 8, 2, 4, 6, 8. ஸோ நைட்ரஜனும் ஆக்டேட் ரூலை ஒபே பண்ணிடுச்சு. நெக்ஸ்ட் ஹைட்ரஜன். ஹைட்ரஜனுக்கு 2 எலக்ட்ரான்ஸ் தான். ஸோ ஒவ்வொரு ஹைட்ரஜனுக்கு பக்கத்துலேயும் ஒரு சிங்கிள் பாண்ட் இருக்குது. அது ஹைட்ரஜனோட ஆக்டேட் ரூலை சாட்டிஸ்ஃபை பண்ணிடுச்சு. ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட். Thank you, students.